இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, இன்னும் வரும் வாரம் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, ஒரே மார்க்கெட் வந்து வித்தியாச வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி வந்து பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அருள்ராஜன் சார் இருக்காங்க, வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ போன வாரம் ஃபுல்லா இறங்குச்சு, அப்புறம் இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ல தான் போயிருக்கு. ஆனா இப்போ ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்ல இருந்த இதுல இருந்து திருப்பி கீழே இறங்கி ஒரு 43 பாயிண்ட் வந்து மைனஸ்ல போயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள வந்து என்ன நியூஸ் வந்து வந்துச்சு, இல்ல என்ன மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சு இறங்கிடுச்சு சார் அந்த க்ளோசிங்ல? ஆக்சுவலாக மார்க்கெட்டில் பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயமும் இப்போதைக்கு இல்லை. முன்னாடி இருந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் தொடர்ந்து இருக்குது. அதுல மட்டும் கொஞ்சம் என்னன்னா, அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுறதை பாஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. அப்போ அது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு சாதகமான செய்தியாக பார்க்கப்பட்டு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வந்தது. அஃப்கோர்ஸ் இன்னும் குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் ஏறிச்சு, அதுக்கப்புறம் எல்லா மார்க்கெட்டும் ஏறிச்சு. ஆனால் இப்போ இன்னைக்கு காலையில் நேற்று நைட் அமெரிக்காவில் அதனுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் லேடி ஒருத்தர் பேசும்போது, இல்லை இல்லை நாங்கள் வழக்கு மேலே குறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறதாக தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம், அதனால நிறைய ஆக்ஷன் எடுத்து அவனு பேசிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நெகட்டிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியாக தான் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது, நல்ல செய்தியாக குளோபல் ஃபேக்டர்ஸ்ல எதுவுமே இல்லை. எல்லாமே பாத்தீங்கன்னா பணவீக்கம் இன்னும் கடுமையான ஒரு ஏற்றத்துல இருக்கு. குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா, நம்ம கச்சா எண்ணெய் விலையை தொடர்ந்து ஒரு ஏற்றத்துல இருந்துகிட்டு இருக்கு. பொருட்களுடைய ஃபுட் இன்ஃபிளேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால எல்லா நாடுகளிலுமே பல, அதாவது இந்த டிக்கெட்ஸ்னு சொல்ற மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் கூடி இருக்குது. அதனால இந்த சூழ்நிலையில வட்டி வீதத்தை உயர்த்துவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா எல்லா மத்திய வங்கிக்குமே, நாட் ஓன்லி ஃபார் ஃபெட் ரிசர்வ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லத்தாண்டி எல்லாமே இருக்கு. அடுத்த வாரம் நம்மளுடைய நம்ம ஆர்பிஐ யோட மீட் இருக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ எல்லாரும் இப்போ அதில் 25 பேசிஸ் புள்ளிகள் வந்து வட்டி உயர்த்தப்படும்னு செய்திகள் இப்போ உலக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் குளோபல் ஏதாவது ஒரு நடந்துச்சு அப்படின்னா அவர் அதை வந்து ஜாஸ்தி பண்ணிடுவார். ஏன்னா அவசர அவசரமாக போனதோட சொல்லாமல் இல்லாமல் உள்ளே வந்து 40 பேசிஸ் புள்ளிகள் ஏற்றினாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குளோபல் ஃபேக்டர் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா அப்போ ஏற்றிடுவாங்க. அதனால இப்போதைக்கு சுத்தி சுத்தி எங்க திரும்பினாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா எதிர்மறையான செய்திகள் தான் அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்றது மிடில் ஈஸ்ட் இல்லைன்னா வெஸ்டர்ன் ஏசியா பிளஸ் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய பேருக்கு அங்க வந்து உணவுப் பொருட்கள் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, 10 மில்லியன் பீப்புள் பசியில பாதிக்கப்படுவாங்க, இப்படி எல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதாவது நான் மத்த விவரத்தை தாண்டி சொல்றேன், பொருளாதார நிலையை தாண்டி இன்னும் சொல்ல போனா இந்த போரே வந்து மற்ற வளர்ந்த நாடுகள்ல அவங்களுக்கே ஒரு பேக் ஃபயரும் ஆயிட்டு இருக்க மாதிரியான, பேக் ஃபயர் சொல்லும்போது அவங்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவுல பாதிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இப்போ வந்துட்டு இருக்க மாதிரி பாக்குறோம். அதனால இது எல்லாமே இப்போதைக்கு ஒரு எதிர்மறையான செய்திதான். அந்நிய நிதி நிறுவனங்கள் போடுன்னு அவங்க போட்டு இந்த மே மாசம் பாத்தீங்கன்னா ரெக்கார்டு அளவுக்கு 54,000 கோடிக்கு வித்துட்டாங்க. கடந்த ஒரு 7 மாசமா எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ அப்படி ஒன்னா சேர்த்த 3 லட்சம் கோடிக்கு மேல வித்துட்டேன். இதெல்லாம் பெரிய ரெக்கார்டு தான். ஆனா அவ்வளவு தூரம் வித்தும் நம்ம இன்னும் பெரிய அளவுல சாயல கீழட்டது காரணம், உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் ஓரளவுக்கு ரீசெண்டா வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கினதுல ஒரு 60-70% அளவுக்கு இவங்க வாங்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் யார் பணம், பப்ளிக் பணம் தான். ஸோ பொதுமக்கள் வந்து நம்புறாங்க, ஓகே நம்ம இந்திய பங்கு சந்தை மீண்டு எழும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால பொதுவாக சந்தையானது தற்போது இன்னும் வலிமை குன்றிதான் காணப்படுகிறது. இன்னொரு இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டான, அதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனால நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போது வலிமை குன்றிதான் காணப்படுகிறது. இந்த ஏற்றம் ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக ஆனாலும் இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ் இருந்துமே ஆனால் மார்க்கெட் வந்து போன வாரம்லாம் 15,000 கிட்ட போயிருச்சு, ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16,800 கிட்ட கூட வந்துருச்சு. ஸோ அப்படி ஓரளவு ரெக்கவரி கொடுத்து கொடுத்து வந்து மறுபடியும் இப்போ வந்து முடியும் பொழுது திருப்பி அந்த ஒரு 16,500 சொச்சம் அந்த மாதிரியே வந்து முடிஞ்சிருக்கு.
இப்ப இந்த இது வந்து அப்படியே போகுமா? இப்ப இவ்வளவு நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ் இருந்தாலும் மார்க்கெட் நம்மளோட இது இப்ப நிப்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவு ரெக்கவரி கொடுத்துட்டு தான் வருது. இப்ப எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கு அப்ப ரெக்கவரி கொடுத்துட்டு வருது, அப்ப இன்னும் வந்து ஏறிடும் ஏறிடும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இப்போ இன்னும் வந்து ஏறத்துக்கான அந்த வாய்ப்பு தான் இருக்கா மார்க்கெட்ல, இல்ல வந்து நிப்டியோட அடுத்த ரேஞ்ச் எப்படி போகும் சார்? நிப்டி வந்து இந்த வார முடிவில் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு டோஜி இல்லைன்னா ஒரு ஸ்பெண்டிங் டாப் அப்படின்ற மாதிரியான ஒரு உருவமைப்பு உள்ள கேண்டில் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த வாரத்தின் அடிப்படையில விற்பனை அதிகம் உள்ள ஒரு கேண்டிலா அதை பாக்குறோம். மேல வால் நீளம் அது ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி கூட சொல்லலாமோ அப்படின்னு சொல்ற மாதிரி கூட இருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன செய்தி சொல்லுது? இன்னும் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா தான் இருக்கு, செல்லர்ஸ் ஜாஸ்தியா தான் இந்த மார்க்கெட்ல இருக்கிறாங்க. அதனால ஒருவேளை இந்த சந்தையானது கீழ்நோக்கி இறங்க ஆரம்பித்தால் அப்படி சொல்லும்போது பையருக்கும் செல்லருக்கும் ஃபைட் நடக்கிற ஒரு இடத்துல இருக்குது. இது ரொம்ப வினோதமான ஒரு சிச்சுவேஷனா கூட சொல்லலாம். அதாவது மேல வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 17,100 மிக வலிமையான தடுக்கூடிய இடம் ஆயிடுச்சு. 17,150 தாண்டதுக்கு இப்ப தண்ணி குடிச்சா கூட தாண்டது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஒருவேளை தாண்டா கூட 17,400 இந்த ரெண்டு பிளாக் 17,150 இருந்து 17,400 இதை தாண்டதுக்கான ஒரு அறிகுறி எதுவுமே இல்லை இப்போதைக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் செல்லிங் தான் வரும் அப்படின்றது. ஆனா இன்னும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோபிக்கா பார்த்தோம்னா, ரொம்ப கிட்டக நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய வாரங்களில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 16,650 இருந்து மேல 850 இந்த பிளாக் இன்னும் கிட்ட வந்துச்சு தடுக்கிற இடம். முன்னாடி நான் வந்து 16,150 பத்தி பேசிட்டு இருப்போம், எங்க வந்துட்டோம் இப்போ 16,650 இருந்து 850 இந்த 200 புள்ளியை தாண்டறது இருந்து ரொம்ப சிரமப்படலாமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்ப பொத்துன்னு ஏதாவது விழுந்துருமா அப்படின்னா இல்ல, அதுக்கும் ஒரு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முக்கியமான ஒரு ஆதரவு அப்படின்றது எந்த இடத்துக்கு வருது? உடனடி ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,100 இருக்கு. அப்படின்னா இது ஒரு ப்ராட் ரேஞ்சா சொல்றது இருந்தா 16,100 கீழே மேல 16,700 இந்த 700 புள்ளிகளுக்கிடையே நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எப்ப விழுந்தாலுமே இப்போதைக்கு அந்த 15,700-15,750 இது இன்னமும் முக்கிய ஆதரவா தான் இருக்கு. அவ்வளவு வீழ்ச்சியா தான் அங்க வாங்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகே சார், இப்ப வந்த ஐபிஓக்கள்ல வந்து இப்போ இந்த டெல்லிவரின்னு ஒரு ஐபிஓ வந்தது இல்லையா, அது வந்து இப்போ 15% உயர்வுல இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப இந்த ஐபிஓ மட்டும்தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் எல்ஐசி வந்து எல்ஐசி ஐபிஓ ஏதோ 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் இருக்கு. சோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட இத்தனைக்கும் அவங்க ரொம்ப எல்ஐசி வந்து பொறுத்து பொறுத்து தான் வந்தாங்க, பார்த்து எங்க சுமேட்டோ மாதிரியோ இல்ல பேடிஎம் மாதிரியோ ஆயிடக்கூடாது அப்படின்னு நாங்க வந்து பொறுமையா தான் வரோம் அப்படின்ட்டு. ஆனாலும் ஏன் எல்ஐசியோட அந்த இது வந்து இப்படி ரொம்ப டவுன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு? இந்த இப்போ வந்திருக்க இந்த டெலிவரி அந்த ஐபிஓல நம்ம இப்பவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா எப்படி சார்? டெலிவரி இப்போ இது மாதிரி சின்ன ஐபிஓஸ் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பிரைசிங் ரீசெண்டா இருக்கும்போது தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 585-635, அதாவது அந்த ரேஞ்ச் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டா அது கொஞ்சம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதனால இது வந்து நல்ல ரிசல்ட்டும் கூட கொடுத்துட்டு வராங்கன்றது ஒரு கூடுதல் செய்தி டெலிவரியை பொறுத்த வரைக்கும். அதனால இதை வந்து கொஞ்சமா வாங்கி வைக்கலாம், பொதுவா ஒரு டிப்பு ஒரு மாதிரி கொஞ்சம் வாங்கி வைக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இதோட முடிய போறது இல்லை, இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கி இருக்கு. அதெல்லாம் வரும்போது இது இன்னும் கொஞ்சம் விலை குறையும்போது வாங்கி வைக்கலாம். எல்ஐசி பிரைசிங் தான் கொஞ்சம் அதிகமான ஒரு விலையில கொடுக்க வந்ததாக ஒரு செய்திகள் வருது. அவங்களோட பிரைசிங் தான் அதிகமா இருக்கு, அதனாலதான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிப் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. பட் என்ன ஒரு விஷயம் என்னன்னா எல்லா டிப்பையும் தாண்டி மீண்டும் எழும், அதனால வச்சிருக்கவங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. டிப் ஆகும்போது தைரியமா நீங்க கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிட்டு கூலா வெயிட் பண்ணுங்க. அதுவும் எல்ஐசியினுடைய ஷேர் மார்க்கெட்ல அவங்க உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ற பீரியட் ஒன்று இருக்கு, அதுவே அவங்களை மேல கொண்டு வந்துடும். இன்னொரு டிப்பு கிடைச்சதுன்னா வாங்குறது யார், வெளியாள்லாம் யார் வாங்குவாங்க? எல்ஐசி தான் வாங்குவாங்க. ஒரு மார்க்கெட் நல்லா ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்ஐசி பெரிய லாபத்துல இருப்பாங்க எப்பயுமே, அப்படிதான் அவங்களுடைய பேட்டர்ன். அதனால அவங்களை வந்து கான்ட்ரரியன் பயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாம் விற்கிறப்பதான் அவங்க வாங்குவாங்க. அதனால எல்ஐசியினுடைய பெரும் பலம் அப்படின்றது இப்போ மார்க்கெட் இறங்கினாலும் ஏற்றம் வரும்போது அதனுடைய ரிசல்ட் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இப்ப எல்ஐசி பிரைஸ் மீண்டும் ஏறிடும். ஓகே சார், ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் இந்த மாதிரி மார்க்கெட்ல இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய செக்டார் வந்து என்னென்ன இருக்கு சார்? இதெல்லாம் இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாரா இருக்கக்கூடிய செக்டார் பொதுவாகவே வந்து மோசமான சந்தை சூழல்ல நம்ம தைரியமா பண்ணக்கூடியது எஃப்எம்சிஜி. இது வந்து டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு சொல்றோம். அதனால எஃப்எம்சிஜி ஸ்டில் ஹோல்ஸ் குட், அதனால அதுதான் வந்து ப்ரையாரிட்டியா நம்ம வைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு சொல்லும்போது
எல்லாருமே ஐடி வந்து இப்ப பெரிய கரெக்ஷன்ல இருக்கிற ஒரு சூழலை பார்த்துட்டு வரோம். ஆனா இந்த ஐடிய இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா வெரி அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் போயிடும். ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் ஃபார்மேட் அப்படின்றது பெரிய அளவுல எந்த விதத்துலயும் பெரிய பாதிப்பு இது வரைக்கும் வரல ரிசல்ட் வைஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது. அஃப்கோர்ஸ் இன்ஃபோசிஸினுடைய ரிசல்ட் எதிர்பார்த்தோட கம்மியா இருந்தது, வரக்கூடிய காலத்துல கம்மியாகும் சொன்னதும் உண்மைதான். இருந்தாலும் இன்ஃபோசிஸே ஹோல்ட் பண்ணது ஸ்ட்ராங் தான். அதனால ஐடி துறையும் ஒரு கவனத்துல எடுத்துக்கலாம். பட் எவர் கிரீன் நீங்க எல்லாம் தைரியமா வாங்கலாம் அப்படின்னு சொன்னா பேங்கிங் செக்டர் தான் நல்லா இறங்கி விட்டு ஜம் ஜம்னு இறங்குச்சுன்னா நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும். ஓகே சார், ஸோ நிறைய மார்க்கெட் விஷயத்துல நிறையவே பேசியாச்சு. ஸோ குறிப்பா வந்து நம்ம நிஃப்டி அடுத்து எந்த ரேஞ்ச் போகும், என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியாச்சு, எந்த செக்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதையும் சொல்லியாச்சு. ஸோ இந்த வரும் வாரம் வந்து நமக்கு ஐபிஎம் வருது இல்லையா சார், ஐபிஎம் வந்து அடுத்த வாரம் வருது. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராமும் வந்து இந்த மாசத்துல இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு மாசத்துக்கு வந்து நீங்க வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேற எந்த கிளாஸுமே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ ஒரு மாசம் வந்து நீங்க சார் கூட டிராவல் பண்ணிட்டு நீங்க ட்ரேடரா இருந்தாலும் சரி இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி இந்த எஸ்எஃப்எல்ல வந்து நல்லாவே வந்து கத்துக்கலாம். ஸோ நம்ம வியூஸ் நிறைய பேர் கத்துக்கிட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் வந்து நம்ம ஃபீட்பேக் வந்து கொடுக்க போறாங்க, அதையும் நீங்க பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்எஃப்எல்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் ஐபிஎம்மும் போக போகுது, டிவிடிஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம சேனல் மூலமா டிவிடிஸ் புக் பண்றீங்கன்னா 20% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.